வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு உப்பு உருண்டை பார்க்கலாம். ரெண்டு இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் மரவள்ளி கிழங்கு. ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இப்போ இந்த இதோட தோலை எடுத்துகிட்டு நம்ம துருவி எடுத்துக்கணும். அது கூட ஒரு சட்னி பாத்திரலாம். இந்த மாதிரி எல்லாம் தோலெல்லாம் எடுத்தாச்சு. கேரட் சீவரத்தில் எல்லாம் துருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் துருவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சட்னி பார்த்துக்கலாம். உடச்சக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 3 மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன், தக்காளி 1 மீடியம் சைஸில், ரெண்டு பதை தேங்காய். இது வேக வச்ச நெல்லிக்காய். சீசனில் கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா வேக வச்சுட்டு வேணும் போது நம்ம சட்னிக்கு எடுத்துக்கலாம். கெட்டு போகாது, அது கைப்படாமல் வைக்கணும். பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம். அது போட்டிருக்கேன், ஒரு நெல்லிக்காய் போட்டிருக்கிறேன், உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி போட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இது தாளிக்கணும். எண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், கடுகு 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் தாளித்து போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சட்னி ரெடி ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுங்க, கொஞ்சம் காயட்டும். கடுகு 1 டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாய், ஒரு 10 மிளகு தட்டி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகாய் போடுறேன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை போடுங்க, மிளகு, ஜீரகம் 2 போட்டுறேன். ஒரு 1/4 கப்பு ரவை, ஒரு 400 கிராம் கிழங்குக்கு 1/4 கப்பு ரவை, கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. நம்ம துருவி வச்சுருந்த கிழங்கு போடுவோம். உப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதிலே தண்ணி இருக்கும், கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு தண்ணி வந்து ஒரு 1 கிளாஸ் போகிற மாதிரி ரவை சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. Thank you.
நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஒரு நீங்கள் நல்லா இப்படி இறக்கிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்ருங்க. ஏன்னா ரவை இந்த கிழங்கூட சேர்ந்து வந்துடும். கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையோடு உங்களுக்கு சூடு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சூட சட இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகும் ஆடுறதுக்கு. இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடணும். நம்ம இட்லி எப்படி வைப்போம் அதே மாதிரி தான், உருண்டை உப்பு உருண்டைலாம் எப்படி செய்வோம் அதே மாதிரி தான். இதுவும் ஒரு ஃபுல்லாக அடுக்கி வச்சுடுங்க. இந்த மாதிரி ஆயிருக்கு. ஒரு ட்ரிப் வரும். இது எல்லாமே இவ்வளோதான் வந்திருக்கு. முடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். ஆவியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வெந்திருக்கு. மரவள்ளி கிழங்கு உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட், ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக வந்திருக்கு. இந்த சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு இது, டிஃபனுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.